मूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिचषत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाजमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. நேத்தி இந்த அந்தர விகரணத்தினுடைய சித்தாந்தத்தை ஓரளவு பார்த்தோம். அதுல சொல்ற சமயத்துல இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரம் இருக்கு, பரமாத்மாவுக்கும் சரீரம் இருக்கு. ஆனால் ஜீவாத்மாவுக்கு இருக்கிற சரீரம் இருக்கே அது கர்ம வசமா இருக்கு, கர்மாவனால அந்த சரீரம் உண்டானது. ஆனால் எம்பெருமானுக்கு இருக்கிற சரீரம் இருக்கு, அது அவனுடைய சங்கல்பத்தினாலும் உண்டானது. அவனுடைய அவன் சுதந்திரனுடையோ அவனுக்கு கர்ம விஷயத்தனே கிடையாது. கர்ம விஷயத்துவன்றது இல்லைன்றதுனால அவனுக்கு வந்து இது சொதக அவனுடைய சங்கல்பத்தினால வந்தது. இது இதுல விஷபுரம் சொல்லச்சு இச்சா கிரகீதாதி மதோரு தேகா அப்படின்னு சாதிக்கிறார். இச்சா கிரகீதம் பெருமாள் தன்னுடைய இச்சை இச்சையினால இந்த சரீரம் இருக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நித்த சூரியர்களுக்கு முட்டாளுக்கு எல்லாம் சரீரம்ன்றது இதுவானது இச்சா இச்சையினால வரும். அவ சங்கல்பத்தினாலேயே வரும். அவ சங்கல்பித்தானே அவளுக்கு சரீரம் கிடைச்சிடும். அப்படிதான் அந்த இடத்துல. ஆனால் கர்ம விஷயனா இருக்கானே அவனுக்கு மட்டும் அது மாதிரி கிடையாது. அவனுக்கு எப்படி வரும் அப்படின்னாக்கா நம்ம இஷ்டப்படி வரவே வராது. நம்ம இஷ்டப்படி நம்ம ராஜகுமாரனா பிறக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா நமக்கு கிடைக்கிறதோ அது மாதிரி இல்லை. ஏதோ உபரிகமான சிருஷ்டியில நமக்கு கிடைக்கிறது, மோசமான சரீரம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இது காரணம் என்ன? கர்ம விஷயத்துவம் நவக்துமபி சக்கியதே நரக கர்ப்ப வாசாதிகம் வபுஷ பகுதாதுகம் நிபுண சிந்தனே தாதிருஷம். எப்படின்னா சுவாமி தேசிகன் அபீதி ஸ்தோத்திரம்லாம் சாதிக்கிறார். அதனால இது வந்து நரக கர்ப்ப வாசம்லாம் நம்ம இஷ்டம் என்ன? அது பகவானுடைய சங்கல்பத்தினால நமக்கு வந்தது. பகவத் சங்கல்பத்தினால ஏன்னா நம்மளுடைய கர்மானுகுணமா அவன் கொடுக்குறான். அப்படி கொடுக்கறதுனாலதான் நாமும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். ஆனால் எம்பெருமான் அப்படி கிடையாது. ஏன்னா அவனை சாசனம் பண்றது யார் இருக்க? சுவாமி பயக்கிறார் தாராவளியில, ஆம்நாதக அனன்ய சாஸ்திய சோஷ பரபலக சாதுனா நைஷ பூயான் அப்படிங்கிற. அதனால அவன் வந்து அனன்ய சாஸ்தியனாக சொல்லப்படுறான். கரணாதிபாதிபக நசாஸ்திகச்சு ஜனிதா நசாதிபக அவன் ச காரணம், அவனே காரணமாக இருக்கிறான். கரண அதிபன் ஜீவன் அவனுக்கு அதிபனா இருக்கான். கரணாதிபாதிபக அவனுக்கு கஷ்டிச்சு ஜனிதா நாஸ்தி அவனுக்கு அவனை சிருஷ்டிக்கிறமும் ஒருத்தன் கிடையாது. நசாஸ்தி கஷ்டிச்சு ஜனிதா அது மாதிரி நசாதிபக அவனுக்கு அதிபன் யாரும் கிடையாது. அந்த மாதிரி அவன் இருக்கான். இது பழம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தன்கீழே வச்சுட்டு இருக்கான். தன்கீழ் வச்சுட்டு இருக்கான் அவன். எல்லாமே அவன் அதீனமாக நம்மளுடைய பழங்கள் அத்தனையும் அவன் அதீனமா இருக்கு. அவனும் சுவாதீனன், நாம் அத்தனை பேரும் பராதீனாளா இருக்கும். அதனால கர்ம விஷமா இருக்கிறதுனால நமக்கு அப்படி இருக்கும். எத்தனைக்கும் அவதாரங்கள்லாம் எடுக்கிறான், அதெல்லாம் இச்சையினால மனப்பறிப்போடு அழுக்குமாரட சாதியில்தான் திறந்து தனக்கு வேண்டுகொள் கொண்டு தாந்தன சீற்றத்தனையும் முடிக்கும் குணத்துழாய் முடிவானை மார்பன். அதே மாதிரியாகவே அவர் வந்து பெருமாளுடைய வைபவத்தை சொல்லச்ச
எதுவும் அவன் இச்சையினால வரானே. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிவிட்டு செய்து போன வித்தகங்களும் மாயங்களும் எல்லாம் மாயைகள், ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் அவனுக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இந்த சரீர சம்பந்தம்ன்றது, கர்மாதீனமான சரீர சம்பந்தம்ன்றது கிடையாது. நமக்கு இருக்கு, நமக்கு கர்மாதீனமான சம்பந்தம்ன்றது நமக்கு இருக்கு. ஆனால் எம்பெருமானுக்கோ அப்படி கிடையவே கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்படி சம்பந்தம் இருக்கிறதுனால அவனுக்கு அனுகூலமாவே இருக்கு லோகமே, எல்லாம் அனுகூலமாத்தான் இருக்கு, எதுவுமே பிரதிகூலம் இல்லை. அதாவது நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துல பாக்குற மொழியும் பிரபஞ்சத்துல நம்ம பாக்குறது அத்தனையுமே நம்ம பகவத் விபூதியா நாம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு எல்லாமே அனுகூலமா இருக்கும். பகவத் விபூதியா பார்க்காம என்னுடையது அகங்கார மமகாரத்தோட நாம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லாம் நமக்கு பிரதிகூலமா மாறிடும். பகவானுக்கும் அப்படி இல்லை, எல்லாம் அவனுடையதுதான். ஆனால் அவன் அவங்க அகங்காரம் படலாம், அவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கான். சமோகம் சர்வபூதேஷு அப்படிங்கிறான் கீதையில, நான் எல்லா பூத ஜீவராசிகளிடத்தையும் சமமா இருக்கேன், எனக்கு பட்சபாதம்ன்ற இதுவே கிடையாது. நல்லது பண்ணினான்னாக்கா அவளுக்கு நல்லது பண்றேன், கெட்டது பண்ணான்னாக்கா அவளை நான் தள்ளி விடுறேன். மற்றபடி நான் அவளுடைய கர்மாவை வச்சுட்டு தான் நான் பிரவர்த்திக்கிறேனே தவிர்த்து என் இஷ்டப்படி நான் பிரவர்த்திக்கல அப்படிங்கிறான் பகவான். அவன் நினைச்சா அப்படியே பண்ணலாம், ஆனால் அது மாதிரி பண்ண மாட்டான், இஷ்டத்துக்கு அவன் பிரவர்த்திக்கவே மாட்டான் எம்பெருமான். காரணம் அவன் சாஸ்திர வசியம் நினைப்ப முக்தாவளோ நித்திய சூரிகளோ அந்த மாதிரி பகவானோ இவெல்லாம் சாஸ்திர வசியால் கிடையாது. சாஸ்திர வசியால் கிடையாதுன்னா என்ன அர்த்தம், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களையே பண்ணணும் அப்படின்றதுனா அவள் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாரும் உத்தீர்ணர், பகவான யாருமே சாசனம் பண்ண முடியாதுன்றதுனால அவனுக்கும் அது கிடையாது. ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா, நான் வந்து அவாத்த குணஸ்தகாமன், நான வாத்தம் அவாத்தையும் திருஷலோகேஷு சிந்தனை, எனக்கு அடையணும்ன்றது ஒண்ணுமே கிடையாது, மூணு லோகத்திலையும் எனக்கு அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை, ஆனால் நான் கர்மாக்கள் தான் அனுஷ்டிக்கிறேன். நான் கணக்க பண்ணலைன்னாக்கா வாசுதேவனே பண்ணலையே, அப்ப நாம எதுக்கு பண்ணணும்னு எல்லாரும் நினைச்சுருவா, அதுக்கோசம் நான் பண்றேன். பரவாயில்ல சந்தியானந்தனம் பண்ற, ஏன் பண்ணார் அப்படின்னாக்கா நாம எல்லாம் பண்ணணும், நமக்கு காமிச்சு கொடுக்கணும், அதுக்கோசரம் நம்ம இப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும் முடியும், அதுக்கோசரம் பிரதமாச்சாரியனான எந்திரமா நமக்கு எல்லாத்தையும் உபதேசிக்கிறான். பாதுகாசத்துல வரும், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான், பரத சிரசி லக்னாம் பாதுகே தூரதஸ்வாம் ஸ்வதனுமபி வவந்தே லக்ஷ்மண சேஷபூத. பரதாழ்வான் பெருமானுடைய பாதுகளை எழுந்துள்ள அப்படின்னு போற, அதை பாக்குற லட்சுமணன் இளைய பெருமாள் பார்த்துட்டு சாஷ்டாங்கமா சேவிக்கிற, இது என்ன அந்நியாயமா இருக்கு, தன்னதாலே யாரும் சேவிச்சு போலோ, இவர் வந்து இவருடைய திருவடிநிலை ஆழ்வார் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன், திருவடிநிலை ஆழ்வார் அப்படிங்கிறார் இந்த பாதுகைகளை. பெருமானுடைய பாதுகைகள் லக்ஷ்மணனுடைய அவதாரம் தானே, அதனால தன்னைத்தானே சேவிச்சுக்கிறேனே அப்படின்னு கேட்டுண்டு, கிமிதமிக விசித்திரம் நித்திய யுக்த சிஷேவே தசரத தனயசன் ரங்கநாத சுவமேவே. இதுன்னு பெரிய விஷயம், ஆச்சரியம், ரங்கநாதன் தசரதனுடைய பிள்ளையா அவதரிச்சு தன்னைத்தானே ஆராதிச்சுட்டானே, அத மாதிரிதான் சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமது அப்படிங்கிறது அயோத்தியா காண்டத்துல. சகபத்னியா விசாலாட்சியா, அழகான பெண்கள், விஷாலவான் பெண்களை உடைய தன்னுடைய பத்னியோட சேர்ந்து நாராயணம் உபாகமது பெருமானவே ஆராதனை பண்றான் ராமன். தனக்கு தானே பண்ணிக்கலையான்னா அந்த மாதிரிதான் பெருமாள் சந்தியாந்தனம் பண்ற, தனக்கு தானே அக்கிய விட்டுக்கிற, தனக்கு தானே தியானம் பண்ணிக்கிற, ஏன்னா நமக்கோசனம் எல்லாம் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கணும், நமக்கு உபதேசம் பண்ணணும், ஆச்சரிச்சு காமிச்சாதான் நம்மளால நடத்திக்க முடியும். அதனால அவனுடைய திவ்யமான சரீரம் திவ்யமங்கள விக்கிரகம் திருமேனி, அந்த திருமேனிக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது.
எந்த ஒரு தோஷமும் இல்லாத திருமேனியை உடையவனா போயிட்டதுனால அவன் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான், எல்லாத்தையும் அவன் சிருஷ்டிக்கிறான். காரணம் அவன் தோஷமற்றவன், அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்கு, எல்லா ஞானமும் இருக்கு. போன விகரணத்தை சொன்னமே விபஷ்டது, அந்த மாதிரி ஞானம் இருக்கு. அப்படி ஞானம் இருக்கிறதுனால அவன் எல்லாத்தையும் பண்றான். அதனாலதான் பரித்ராணம், ஏன் நான் அவதரிக்கிறேன்னு சொல்ற பிரமாண் பரித்ராணாய சாதுகுணா அப்படின்லாம் சொன்னாரு. எதாவது அர்த்தம் தான் விபரீதமா பண்றான், சாதுக்களை ரட்சிக்கணும், அதனால துஷ்பிரகிருதிகள் எல்லாம் வதம் பண்ணிடணும், அது அவளை வதம் பண்ணாதான் இவாளை ரட்சிக்க முடியும், அதுக்கோசம் அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. எம்பெருமானார் சாதிக்கிறது, எம்பெருமானார் சாதிக்கிறது என்னன்னாக்க, பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த சாதுக்களான உபாசகால் இருக்காளே அவள்லாம் தன்னுடைய பிராணனையே விட்டுருவாளாம். சாதவோ ஹி உபாசகா சாது பரித்ராணமே அவ பரித்ராணம் அப்படிங்கிறது சிறுபாஷ்யம். அதனால சாதுக்கள்லாம் அவன்லாம் யார் அது அப்படின்னாக்கா உபாசகால் தான், அவளை ரட்சிக்கிறது தான் உனக்கு உத்தேசியமே. துஷ்கிருத்துக்கள் எல்லாம் வதம் பண்றதுன்றது என்ன தெரியுமா, அது சங்கல்ப மாத்திரத்துதான் நடந்துடும். ஆனா இவாளை ரட்சிக்கிறதுன்னு எப்படி தெரியுமா, நேரம் வந்து நின்றாதான் பெருமாளை சேவிச்சாதான் அவளுடைய ஆற்றாமை அடங்குமா. அதே மாதிரி பெருமாளுடைய பேச்ச கேட்கணுமா, அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணுமா. அது மாதிரி பெருமாளுடைய பிரவர்த்திகள் இருக்கு பாருங்க, சேஷ்டிதங்கள், அதை எல்லாத்தையும் அனுபவிக்கணுமா. அப்படி இருந்தாதான் இந்த சாதுக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவாளா. என்ன பண்றது தெரியுமோ, அவதாரம் எடுக்கிற பரித்ராணாய சாதுனா, இது எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தை இந்த ஸ்லோகத்துக்காக சாதிக்கிறார். நாலாத்தியாயத்துல அவதார ரகசியம் சாதிக்கிச்சு, இதை சாதிக்கிற இல்லாத கூட அங்கேயே உட்காந்துட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கலாமே, சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கு அங்கேயே எல்லாம் பண்ணிவிடலாமே, ஒரு சங்கல்பம் மாத்திரமே முடிஞ்சிடுமே. ஆனால் ஏன் இழந்துடுறாரு அப்படின்னா இதுக்கோசரம் தான், ஏன்னா எல்லாருக்கும் ஆசையா இருக்கு பெருமானை பார்க்கறதுக்கு. தன்னுடைய யஸ்வரூபத்தை பத்தி சொல்லச்சே பெருமான் சொல்றார், இந்த தேவதைகள்லாம் இருக்காளே சததம் பிரிய காஞ்சினாக, வா எப்பொழுதுமே ஆசைப்படுறாளாம் பெருமானுடைய அந்த திவ்ய விஸ்வரூபத்தை சேவிக்கணும், எப்பொழுதுமே ஆசைப்பட்டு இருக்காவா. ஆனா நான் யாருக்கும் காமிக்கல, உனக்குதான் காமிச்சிருக்கேன். நீ எனக்கு சகா, நீ எனக்கு மித்திரன், நீ அசூயி இல்லாதவன், நல்ல ஆபிஜாத்தியத்தோட இருக்கிறவன், அதனால உனக்கு காமிக்கிறேங்கிற, அதனால எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பாக்கியம். ஆகவே இந்த மாதிரி உபாசகங்கள் எல்லாம் ஆசைப்படுறா பாருங்க, அவளுக்கோசரம் பெருமாள் அவதாரம் இருக்கிற. அதனால இந்த சரீரமானது சேச்சா கிரகிதம், தன்னுடைய இச்சைகளால கிரகிதமானது. அதனால அதுவும் என்னன்னா தவறு வந்தது உருவம் அவ்வுருவம் தானே. ஸ்ரீ வைஷ்ணவால் எப்படி எப்படி பக்தாலாம் ஆசைப்படுவாளோ அந்த மாதிரி சுரூபத்தை எடுத்துன்னு வரையலாம் சொல்லுவார். நீரா சொல்றன்னு பரமசைவர், அவரும் பஞ்சார பஞ்சாட்சரி உபாசகாய், பஞ்சாட்சரி தான் உபாசிக்க, அதுதான் முதல் இவன் பண்ணுவேறோம். அப்படிப்பட்டவருக்கு கிருஷ்ணன் கிட்டதான் ஆசை. அவரே சொல்றாரு தன்னை பத்தி, நாங்கள்லாம் சைவாள் தான், நாங்கள்லாம் பஞ்சாட்சரத்தை தான் ஜபிப்போம், ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த கிருஷ்ணனுடைய திருமையின் அப்படின்னு அவர் கிருஷ்ணனை பத்தி ஸ்ரீகிருஷ்ண கர்ணாவுதன் ரொம்ப அற்புதமா எழுதிருக்கார். அப்ப ராவன் வந்து கேட்டாராம், இவரு நானும் விஷ்ணுவனுடைய அவதாரம் தானே, என்னை பத்தி ஸ்லோகம் பண்ணேன் அப்படின்னு இவர் சொன்னேனா, நான் பண்றேன் ஒரே ஒரு காரியம் பண்ணிடேன், இந்த ஜடையை எடுத்துடு, ஜடைக்கு பதிலா அழகா மயில் பேடியை வச்சுடுவோம், மயில் சாக இறக வச்சுருவீங்க, அதே மாதிரி இந்த கோதண்டத்தை தூக்கி போட்டு, அதுக்கு பதிலா அற்புதமான பொருளை உங்களோட கையில வச்சுருக்கோம், கழுத்துல இந்த அம்புரா துணி தான் வேண்டாம், அதுக்கு பதிலா வைஜயந்திய மாலை துளசிய மாலையை சாத்தின்னு இப்படி நீ வந்தேன்னு நினைச்சுக்கோ, இந்த மர உரியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அழகான சீதாபுரத்தை சாத்திக்கோ, இதெல்லாம் சாத்தின்னு வந்தேன்னாக்க உன்னை பத்தி நான் ஸ்லோகம் எழுதிடுறேன் அப்படின்னு நேரம். ஏன்னா அந்த கிருஷ்ணன் கிட்ட அப்படி ஒரு பிரேமன், அவன் ஆசைப்படுற கிருஷ்ணனை தான் சேவிக்கணும், கிருஷ்ணனை பத்தி தான் ஸ்லோகம் எழுதணும், கிருஷ்ணன் கிட்டயே பக்தி பண்ணணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறாரு. அதனால பகவான் கிருஷ்ணனாகவே அவனுக்கு சேவை காமிக்கிறார். அவருக்கு
இதுதான் பகவானுடைய லட்சணம், சுரூபம், சுபாவம் எல்லாம். பக்தால் என்ன ஆசைப்படுறவோட பக்த பராதீனா இருந்துட்டு எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறான். அவன் பக்த பராதீனா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு எல்லாம் இது மாதிரி வந்துட்டு இருக்கான். ஆக அவனுடைய திருமேனி அது இச்சா கிரகீதம், சங்கல்பத்தினால கிரகிக்கப்பட்டது. அதே மாதிரியாக அவன் வந்து அவதாரம் எடுக்கிறதெல்லாம் சாது சம்ரக்ஷணார்த்தம். அதுவும் அந்த சாதுக்களான உபாசகர்கள் எப்படி எந்த திருமேனி ஆசைப்படுறாரோ அந்த திருமேனை எடுத்துட்டு பெருமாள் எடுத்துருட்டு, எந்த திருநாமம் வேணுமோ அந்த திருநாமத்தை எடுத்துன்னு வர பெருமாள். ஏன்னா அவ்வளவு இறங்கி வரும், முய்த்தவள் வினையில் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்தும் மண்டே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியராயனார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் வந்தோர் பிறவியுள் பிணங்குமாறே. தொண்டர் இப்படி அவர் கேட்கிறார், என்ன அழகான பாசுரங்கள் எல்லாம் பாருங்க பெருமாள் இறங்கி இறங்கி வர, நீ என்ன ஆசைப்படியோ நான் எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன், எனக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணு, என்னை பார்த்து கையை கூப்பிடு, என்கிட்ட பக்தி பண்ணு, நீ இந்த கர்மாவெல்லாம் உனக்கு போயிடுமே, அந்த மாதிரி சொல்லி எம்பெருமான் அப்படி இறங்கி வரான். அவனுடைய வைபவம் அந்த சௌசீல்யம் இருக்கே அது எப்பேற்பட்டது. ஏன்னா இதெல்லாம் நான் உபன்யாசம் சொல்றேன்னு நினைச்சு சொல்ற வேண்டாம், இது அத்தனையும் எம்பெருமான சிவாஷத்துல சாய்க்கிறது. அப்படிப்பட்ட திரிவேணி, அவ்வளவு அழகிய திரிவேணி, அது நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரமே அவதரித்த திருமேனி. அந்த திருமேனிய உடைய எம்பெருமான சேவிக்கிறதுக்கு தானே நம்ம எல்லாம் இதுவா இருக்கணும். அதனால அந்த திருமேனிய போய் கர்ம வசியமா இருக்குது, அதனால அது பெருமாள் இல்லை, இங்க ஜீவாத்மா தான் நீங்க சொல்றீங்களே சரி வருமா. அது மாதிரி கப்யாசத்தினால சொல்லப்பட்ட தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன், ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் நீங்க எந்த எடுத்தாலும் சரி ஒவ்வொரு படிக்கத்திலும் ஒரு வாட்டியாவது வந்துடும் தாமரை கண்ணான். ஏன்னா அது பிடிச்சு போச்சு, எல்லாரையும் மயக்கொடுத்து அந்த கண்களை பார்த்தா அப்படி மயக்கிறது. ஸ்ரீரங்கத்துல நாசியார் திருக்கோலத்துல பெருமாள் எழுந்தருடைய வைகுண்ட ஏகாதசி முதல் நாள் பட்டர் கேட்டாலாம், இது நாசியார் திருக்கோலம் எப்படி இருக்கும், எல்லாம் நல்லாதான் இருக்கு, அந்த கண்ணை ஒட்டி மறைக்க தெரியலையே பெருமாளுக்கு ரங்கநாதனுக்கு, அந்த ஸ்ரீயோடைய கண்ணாவே தெரியல, ரங்கநாதருடைய கண்ணா தானே தெரியறது அப்படின்னு. எங்க திருச்சானூர்ல பத்தாவதி தாயாருக்கு ஸ்ரீனிவாச அவதாரம் ஒரு நாள் உண்டு, இந்த உற்சவம் பத்து நாள் நடக்கும், பஞ்சமி தீர்த்தம் பண்ணுவார், திருக்கார்த்திகையில சிரவணம் பஞ்சமி அது சேர நடக்கும். அப்ப ஒரு நாள் திருவேங்கனுடைய அலங்காரம் பண்ணி வீதியில எழுந்துள்ளார் பிராட்டி, அப்ப பார்த்தா போறோம் அந்த கண்களை மறைக்க முடியலையே, அவனால என்னதான் பார்த்தாலும் அந்த ஸ்கிரித்த பிரித்தமான திருக்கண்களை யாரால மறைக்க முடியும், தனியே வடிவான திருக்கண்கள், அந்த ஸ்ரீகளுக்கே உரித்த விரண்ட கண்கள், அதுவும் அனுகிரகிக்கிற கண்கள், துணி கூட கோபத்தை காமிக்காம அவ்வளவு ஆனந்த. பெருமாள் கண்ணை பார்த்தாலும் நமக்கு பரவி, பெருமாள் கண்ணை பார்த்தாலும் நமக்கு எதுவும் தெரியாது, தாயாருடைய கண்ணை தெரிவிச்சோம்னாக்கா எப்பேற்பட்ட திருக்கண்கள் அவருடையது. அதனால எல்லாமே எதுக்கு தெரியுமா, நம்மளை காப்பாத்துறதுக்கோசரம். தேவசன் மனுஷியாக்கியா சேஷ்டாவந்தி ஸ்வலீரையா ஜெகதாம் உபகாராய நசா கர்ம நிமித்தஜா. கர்ம நிமித்தம் இல்ல இது, இதெல்லாம் ஸ்வலீலையா வருது, அதுவும் ஜெகதாம் உபகாராய, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் உபகாரம் பண்ணணும் எழுந்துள்ள பெருமாள். அந்த மாதிரி திருமேனியா இருக்கிறதுனால அது சாதாரணமான திருமேனி இல்ல, அந்த திருமேனியதான் இந்த அந்தராதித்ய வித்தியைங்கிறது கொண்டாடுறது. அப்படி கொண்டாடுறதுனால இந்த திருமேனியை எத்தனை வாட்டி சேவிச்சாலும் எவ்வளவு தகுந்தது. ஏன்னா இது இந்த இடத்துல சொல்றதே இதுதான், பெருமானுடைய புண்டரீகாட்ச லிங்கத்தை சொல்றதுக்கோத வந்திருக்குது, அப்படிப்பட்ட பிரம்ம வித்தியை இது. பெருமானுடைய திருமேனிய இன்னும் ரெண்டு அதிகாரம் கழிச்சு வரப்போறது ஜோதிர் அதிகரணம், அங்கேயும் பெருமானுடைய தெய்வங்கள விக்கிரகம் ஸ்தாபிக்கப்படுறது. ஏன்னா பிரகாசிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல போறது இது, இங்க சொன்ன மாதிரி பிரகாசிக்கிறது, அங்க லோகத்துல இருக்கக்கூடிய பிரகாசங்கள்லாம் காட்டிலும் பிரகாசமான திருமேனி எம்பெருமானுக்கு அப்படின்னு சொல்ல போறது அது. அதனால அந்த மாதிரி வசந்த எம்பெருமானுடைய திருமேனி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருமேனியுடைய எம்பெருமான் ஆதித்ய மண்டலத்துல அந்த புருஷாளுக்கு ஆதித்யால் 12 ஆதித்யால் இருக்காளே அவளுக்கு அந்தராத்மாவாக அந்தரியாமையாக எழுந்துள்ளிருக்கான். அப்படி எழுந்துள்ளி இருக்கிறதுனால இவன் வந்து
ஜெகத்காரணமாக சர்வ பலப்பிரதனாக இருந்து கொண்டிருக்கான், எல்லாரையும் ஆள்றான், எல்லாருக்கும் எல்லா பலத்தையும் அனுகிரகிக்கிறான், அப்படிப்பட்டவன். அதுதான் இந்த வித்தியில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ தீபஸ்ரீ சூக்தியை சேவிக்கிறான். அந்தஸ்த தர்மோபதேசாத் சாந்தோக்கியே, சாந்தோக்கிய உபநிடத்துல ஏஷ எந்த ஒருவன், எந்த அவன், இவன், அந்தராதித்யே ஆதித்யஸ்ய அந்த, ஆதித்யன் அப்படின்னா ஆதித்ய மண்டலம்னு அர்த்தம். நேத்தியே சொன்னோம் 12 ஆதித்யர்கள், மாசா மாசம் ஒரு ஆதித்யன் வருவார், அதனால ஆதித்ய மண்டலம்னு சொல்லிட்டா அத்தனை பேரும் அதுலேயே அடங்கிடுவா, அதுல வர்ண புருஷாளுக்கு அந்தராத்மாவான் எந்தவரமான் இருப்பான். அந்தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே, சொன்ன மாதிரி ஜொலிக்கக்கூடிய ஒரு பார்க்கப்படுகிறான்னு சொன்னா இது வந்து ஆரோபித ஆகாரம் சில பேர் சொல்றார். ஆரோபித ஆகாரம்னு இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்கிறதுன்னு அர்த்தமாயிடும். அதுக்கு சுலப பிரகாசிகையில சொல்லச்ச திருஷ்யதேன்னு தான் அங்க இருக்கு உபனிஷத் வாக்கியம். திருஷ்யதேனாக பார்க்கப்படுகிறது, பார்க்கப்படுறத நேர பார்க்கறது. ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஒரு ஞானம் வந்ததுன்னு சொல்லுங்களேன், அங்க ஆரோபித ஆகாரம். அதனால அது பாம்பு பார்க்க, கயிறு பார்க்க, பாம்பு பார்க்கப்படல, கயிறு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு அஞ்ஞானத்தினால இவனுக்கு பாம்புன்னு தோன்றது அது, அதனால அங்கவான ஆரோக்கிய ஆகாரமா இருக்கலாம். ஆனா நீங்க நேரம் பார்க்கப்படுகிறது, இந்த திருமையை பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னதுனால ஆரோக்கிய ஆகாரம் இல்லை, திருஷ்யதே. அது மாதிரி ஜயேஷா அந்தரக்ஷிணி புருஷோ திருஷ்யதே, கண்ணுக்குள்ள இருக்கிறவன், சக்ஷுர் மண்டலம் இருக்கே அதுக்குள்ள எழுந்துள்ள இருக்கிறவன், அங்கேயும் திருஷ்யதையதான் இருக்கு. அதனால இந்த ரெண்டு புருஷாலும் ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தி அக்ஷியந்தர்வர்த்தி, இந்த ரெண்டு புருஷாலும் யாரு, இது அக்ஷி ஆதித்ய ஆதாரதையா, கண்ணுக்கு ஆதாரமாகவும் ஆதித்ய மண்டலத்துக்கு ஆதாரமாகவும் சூயமான ஓதப்படுபவன் புருஷ. அந்த புருஷன் கிம் ஜீவ விசேஷ, ஜீவகான் போடல, ஜீவ விசேஷம், அதாவது நிறைய புண்ணியம் பண்ணின ஜீவனோ அப்படின்னு கேள்வி. ஜீவ விசேஷ உத பரமபுருஷன் சம்சய, பரமபுருஷனாவன் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். ஜீவ விசேஷ இது பூர்வபக்ஷ, ஜீவ விசேஷம்தான். புத சசரீரத்வா, அவனுக்கு சரீரம் இருக்கு, சரீரம் யாருக்கு இருக்கோ அவன் ஜீவனா தான் இருப்பான். ஏன்னா கர்ம விஷயனா இருக்கிறதுனால இவனுக்கு சரீரம் இருக்கு, அதனால இந்த ஜீவன் தான் சொல்லப்படுறோம். ஏன்னா சரீர சம்யோகி சம்யோகோகி கர்மவசிய ஜீவசிய ஸ்வ கர்ம பலபோகாய, கர்மவசியனான ஜீவன் இருக்கானே அவனுக்கு எதுக்கு சரீரம் வந்ததுன்னாக்கா கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம், கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் தான் அது இருக்கு. கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் அந்த சரீரம் அவனுக்கு இருக்கு, அதனால இந்த உடம்பே கர்ம விஷயமா இருக்கு அவனுக்கு. அதனால இந்த உடம்பு இங்க சொல்லப்பட்டிருக்கு, அது அந்த உடம்போட கூடினவன் ஆதித்ய மண்டலத்துல இருக்கான். அவன் ஸ்வகர்மானுகுணமாக புண்ணிய கர்மானுகுணமாக ஆதித்ய மண்டல புருஷனா இருக்கான், அவன் ஜீவனாவே இருக்கட்டும் அப்படிங்கிறது பூர்வபக்ஷம். சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ச ஏஷஹ சர்வேபியஹ பாப்மபியஹ உதிதஹ அப்படின்னு வாக்கியம். இந்த அந்த ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியான இந்த புருஷன் சர்வேபியஹ அனைத்து பாப்மபியஹ பாபங்களிலிருந்தும் உதிதஹ மேல இருக்கிறவன், அதாவது அபகத பாபத்தான் அவனுக்கு இருக்கு, பாப சம்பந்தம்ன்றதே அவனுக்கு கிடையாது. இத்தியாதினா அபகத பாபத்துவ பூர்வக சர்வலோக காமேஷத்துவ உபதேசா, அவனுக்கு அபகத பாபத்துவம் இருக்கு, கர்ம பண்ணான்றது அவனுக்கு கிடையாது, அதனால பாபமே இல்லாதவன், பாபத்தினுடைய வாசனை கூட அவனுக்கு கிடையாது. புண்ணியபாபு ரூப
கர்ம கந்த ரஹிதக அப்படிங்கிறது, அந்த இதுவே சம்பந்தமே இல்லை அவனுக்கு அப்படி இருக்கான். அதனால அது மட்டும் இல்ல, அதோட கூட சர்வலோக காமேஷத்துவ உபதேசம், அனைத்து லோகத்திற்கும் ஈசன், அனைத்து லோகத்துல வேண்டியவாளுக்கும் காமத்தை ஆசைப்படுறதெல்லாம் கொடுக்கிறவன், பலப்பிரதன் அவன், எல்லாம் அவன்தான் பலப்பிரதன், அவன்தான் எல்லா பணத்தையும் கொடுக்கிறவன். தேவதைகள்லாம் இருக்குன்னாக்க அதுக்கெல்லாம் அந்தராத்மாவா இருந்துன்னு அவன் கொடுக்கறான். அசுலக அவன்தான் சர்வபலப்பிரதன். தேவதைகள்லாம் பண்றான்னாக்க அவள்லாம் வந்து பணத்தை கொடுக்கல, அவன் கீழே இருந்துட்டு நிர்வாகிகள் மாதிரி பணத்தை கொடுக்கறதுன்னா எந்திரவன் தான். அதனால சர்வ காமேசத்துவ உபதேச, சர்வலோக காமேசத்துவ உபதேச, தேசாம்சி ஜீவேஷு அசம்பவாச்சு, எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி ஜீவங்கள் இடத்துல அது சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஈசனமும் பண்ண முடியாது. ஈசனம் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பிரம்மாதி தேவதைகள்லாம் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறாளே, கிரண்யப்படுத்துறான், கிரண்யாட்சன் படுத்துறான், கம்சன் படுத்துறான், ராவணன் படுத்துறான், ஏன் பிரார்த்திக்கணும்? அவதான் ஈஷாடாச்சு, தேவதைகளாச்சு, உபஜித புண்ணிய விசேஷாடாச்சு, அவதான் அடக்கட்டமே, அடக்க முடியல. ஏன்னா அவாவும் கொடுத்து திரியறான் வரத்தை வாங்கிண்டு, அது ஜெயிக்கவும் முடியல இவாளால. அதனால இவாளுக்கு எந்த ஒரு இந்த மாதிரி உசந்த அவளுக்கு பாப்பத்தும் வராது. ஏன்னா அவளுக்கும் பாப சம்பந்தம் இருக்கு, பாப சம்பந்தம்ன்றது இந்த ஜீவன் அனைத்துக்கும் உண்டு. கீதையில சொன்னச்சு ஆ பிரம்ம பவனாலோக புனராவர்த்தினோர்ஜுனா அப்படிங்க போற, நீ சத்தியலோகம் என்ன, எல்லாமே திரும்பி வந்துடும், எல்லாம் திருப்பி 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 பிரளயத்துல அழிஞ்சிடும், திருப்பி பிரம்மா சட்டிப்ப, மகா பிரளயத்தப்போ சத்தியலோகமும் போயிடும், அந்த பிரம்மாவும் போயிடுவேன், திருப்பி இன்னொருத்தர் பொறுப்ப, அந்த பிரம்மான்றவர் இவர்தானான்னு சொல்ல முடியாது, இப்ப இருக்கிற பிரம்மாதான் அடுத்த பிரம்மான்னு சொல்ல முடியாது, வேற ஏதோ ஒரு ஜீவனை கூட கொடுக்கலாம், அவா புண்ணியம் பண்ணியிருந்தாக்கா. அதனால எல்லா ஜீவராசிகளும் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி, அவ திரும்பி திரும்பி சம்சார வசத்தினா வாழ்ந்தார், சம்சார வசத்துலதான் இருப்பாவா. எப்பொழுதும் இந்த புண்ணியபாப ரூப கர்மா கீழ்ந்து கஷ்டப்பட்டு சம்சாரத்துல மாட்டின்ற முழிப்பாவா. அதனால தேசாந்து தீவேசு அசம்பவாது, இந்த கல்யாண குணங்கள்லாம் அவனுக்கு அவளுக்கு சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதனால அயம் அக்ஷயாதித்ய ஆதார, அக்ஷய மண்டல புருஷன், ஆதித்ய மண்டல புருஷன், இந்த அக்ஷிக்கு ஆதாரமாகவும் ஆதித்ய மண்டலத்துக்கும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடியவன் புருஷோத்தமையவே, அங்க புருஷகன் இருக்குது. ஆனால் எம்பெருமான என்ன பண்ணார், புருஷோத்தமையவே, புருஷோத்தம சப்தம்னா சாட்சாத் பகவானுக்கு தான் அது வரும், பகவானான நாராயணனுக்கே இந்த புருஷோத்தம சப்தம் அன்வயிக்கும். நம்ம பூரியில ஜெகநாத பெருமாளுக்கு புருஷோத்தமன்னே பேர், ஜெகநாத பெருமாள் புருஷோத்தம பெருமாள்லாம் சொல்லுவார். ஏன்னா புருஷோத்தமன்றது அவனுக்கே தான் வரும், அது எந்த சப்தத்தை வேணாலும் இப்படி வேணாலும் சொல்லலாம், ஆனா சில சப்தங்கள்லாம் மாத்திரம் யாராலையும் மாற்றவே முடியாது, அப்படி பெருமாள்கிட்டயே அன்வயிக்கக்கூடிய சப்தங்கள், நாராயண சப்தம், விஷ்ணு சப்தம், இந்த மாதிரி கேசவ சப்தம், ஏன்னா அந்த அதெல்லாம் வாக்கியங்கள் இருக்கு. சுவாமி தேசியம் எல்லாம் உதாகரிச்சிருக்கார், சுகப்பிரகாசிகளை உதாகரிக்கிறார். அதனால இந்த மாதிரி சப்தங்கள்லாம் எம்பெருமானுக்கே உரித்தான சப்தங்கள், இதுல புருஷோத்தம சப்தம் இருக்கு. நேற்று கூட சொன்னோம், உத்தமர் சுவாமி சாதிக்கிறார், புத்து உத்தரகம் உத்தமகம், புத்து அப்படின்னு மேல இருக்கிறவன், உத்தரக இன்னும் மேல இருக்கிறவன், உத்தமக ரொம்ப ரொம்ப மேல இருக்கிறவன், அவன் பரமபுரத்தில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த புருஷன்ல அவனையும் உத்தமன், அதனால புருஷோத்தமன் இவன். இந்த புருஷோத்தம சப்தத்துக்கு நிறைய சமாச விசாரம்லாம் நிறைய பண்றான், அதனால சிவாசி வியாக்கியானத்துல சுகப்பிரகாசிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த புருஷோத்தமனான எந்திரமான் தான் அக்ஷிமண்டல புருஷனுக்கும் ஆதித்ய மண்டல புருஷனுக்கும் ஆதாரமாக எழுந்துள்ளிருக்கிறான் அப்படின்றது இது. அது இன்னொன்னு, அசாதாரண விலக்ஷண ரூபவத்தம் அசாதாரணமானது, அவனுக்கு ஒண்டியே அசாதாரணமான திருமேனி, வேற யாருக்குமே அது வராது. இந்த இப்ப இதுவரையும் பர்ணிச்சமே பெருமாளுடைய திருமேனின்றது விஜயமங்கல விக்கிரகம் எப்படி இருக்கும்னுட்டு, அது அசாதாரணம், சாதாரணம் இல்லை, நமக்கு என்ன மாதிரி கிடையாது. அதனால அசாதாரண
விலட்சண ரூபவஸ்தம் விலட்சணமான ரூபம் எப்பொழுதும் அழகு 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 அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதிம் அப்படிங்கிற வரதராஜாசுர சுவாமி ஒவ்வொரு கணத்திலையும் அழகு ஏறிண்டே போறதான் கம்பராமாயணத்துல வரும் அண்ணனை காண்பதற்கோ ஆயிரம் கண்கள் வேண்டும் அப்படின்னுட்டு அயோத்தியா நகரவாசிகள் சொன்னாலும் நீங்க ராமனை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு ஓணும் அதே மிதுரா நகரத்து மனுஷாலாம் சொன்னாலாம் நங்கையை காண்பதற்கு காணும் தோறும் ஆயிரம் கண்கள் வேணும் இந்த கணத்துல பிராட்டியை சேவிச்சோம்னா அந்த ஆயிரம் கண்கள் அடுத்த கணத்துக்கு அந்த ஆயிரம் கண்ணு போறாது இன்னும் ஆயிரம் ஏறும் இன்னும் ஆயிரம் ஏறும் இரண்டே போகும் அவ்வளவு அழகியவும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் ஒரு மிஷனம் நமக்கு உத்தேசம் அதனால பெருமாளும் சரி பிராட்டியும் சரி பரஸ்பரம் சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எப்ரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபித பிரியதரம் ரூபம் எது அத்தியுதம் அப்படிங்கிற பிராட்டியினர் வைபவத்தை சொல்லச்சு ரெண்டு பேரும் அவ்வளவு அழகுல போட்டி போட்டு இருக்கா இந்த சம்சார திசையில இருக்கக்கூடிய தீவராசிகளை ரட்சிக்கிறதுல அவ ரெண்டு பேருக்கும் அவ்வளவு போட்டி பிராட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா எந்த சிவேஷ்வனா இருந்தாலும் சரி அதுவும் தேசிகரசனா சிவேஷ்வனா இருந்துட்டாக்கா அப்படி கொண்டாட ஆரம்பிச்சிருவோம் பிராட்டியை ஏன்னா அந்த பிராட்டியினுடைய வைபவம் அப்படிப்பட்டது அவளாலதான் அவனுக்கே ஏற்றம் வருது சுவாமி தேசிகன் க்ஷேமத்துல ரகசத்திரே சார்னு இதை சாதிச்சுட்டேன் ஏதாவது பேசுறீங்க என் தக்க பாண்டித்தாலே எல்லாத்தையும் சாதிச்சுடுவோம் பிராட்டி தான் வசந்தின்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறார் அந்த மாதிரி அவ்வளவு வசந்த புருஷோத்தமையவன் அதனால அசாதாரண விலட்சண ரூபவத்ச்ச அது அது யாருக்கு எப்படி வரும்னாக்க ஞான பல ஐஸ்வர்யாதி கல்யாண குணவத்து சசிய சம்பவதி விஷ்ணபுராணத்துல பகவத் சப்தத்துக்கு என்னன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லச்ச ஆறு குணங்களோட கூடினதுதான் பகவத் சப்த அர்த்தம் இன்னும் நிறைய சொல்றது அதுல முக்கியமா ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்ஸு சக்தி இந்த ஆறு குணங்களோட சேர்ந்து இருக்கிறவன் பகவான் அப்படின்னு சொல்றது அந்த குணங்கள் வந்து அசாதாரணமான குணங்கள் ஆறும் அது எம்பெருமானுக்கு உண்டிதான் வரும் வேற யாருக்குமே வராது அது பகவத் சப்தன்றது அந்நத்திர சுபச்சாரியினே வேற எல்லா இடத்துலையும் பகவத் சப்தம் சொன்னாக்கா உபச்சாரம் நீங்க வந்து நம்ம சித்தாந்தத்துல எல்லா சாஸ்திரக்காரனும் சொல்லுவா சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் இவெல்லாம் பகவான் பகவான் சொல்லுவார் அந்த பகவத் சப்தங்கள்லாம் கௌண உபச்சாரத்துக்கோசரம் சொல்றது சாந்தோக்கிய உபநிடத்துல அவர் தைத்திரிய உபநிடத்துலாம் பிரகுர்வை வாருணிஹி வருணம் பிதரமுகசுதார அதி பகவோ பிரம்மேதி பிருகு வந்து அப்பாவான வருணன்னு கேட்கிறார் அதிகி பகவன் ஹே பகவானே எனக்கு பிரம்மத்தை உபதேசம் பண்ணு அப்படின்னு அவர் கேட்கிறார் அந்த மாதிரி உதாரண அப்பாவையே ஆச்சாரியரா வச்சுட்டா பகவானே அப்படின்னு கூப்பிடுறார் அந்த மாதிரி உத்தாரகரை பார்த்து ஸ்வேதகேது கூப்பிடுறான் அந்த மாதிரி நாரதன் சனத்குமாரரை பார்த்து பகவானே அப்படின்னு கூப்பிடுறேன் இந்த மாதிரி பகவான் பகவான் கூப்பிடுறதுன்னா ஏற்றம் ஒரு குணத்தினால ஒரு உபச்சாரத்தினால கௌரவமா கூப்பிடுறது ஆனால் சாட்சாத் பகவத் சப்தம் அவனுக்கு உண்டிதான் அசாதாரணமானது எம்பெருமானுக்கு உண்டிதான் அந்த மாதிரி பிரம்ம சப்தமும் அவனுக்கு மாத்திரம்தான் நிற்கும் அப்படின்னா எம்பெருமானார் சாதிச்சிருக்கார் அது அதுல இந்த ஆறு குணங்கள் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ்ன்றது இந்த ஆறு குணங்களும் எப்படி அசாதாரணமா பகவானுக்கு உண்டி இருக்குமோ அந்த மாதிரி அசாதாரண விலட்சண ரூபத்தமும் சம்பவிக்கும் வேற யாருக்கும் இந்த தெய்வங்கள் விக்கிரகம் வராது அந்த மாதிரி அழகான ரூபம் அது புன்சா மோகன ரூபாயே அப்படிங்கிறோம் ஸ்ரீராமனுக்கு மங்களம் சொல்லச்சு பொதுவா புருஷாளுக்கு ஸ்திரீகள் பேர்ல ஆசை வரும் ஸ்திரீகளுக்கு புருஷால் பேர்ல ஆசை வரும் ஆனால் புருஷாளுக்கு புருஷால் பேர்லயே ஆசை வருதுன்னாக்க அவன் எவ்வளவு அழகா இருப்பான் புன்சா மோகன ரூபாய திரௌபதிக்கு அவ தோழிகள் வேலை செய்யறவன்னா நீராட்டம் பண்ணி வைக்கிறாளாம் அப்ப அவ அழக பார்த்துட்டு வரலாம் கஷ்டப்படுறாளாம் பொம்னாட்டிகள்லாம் நாம புருஷாலா பிறக்கலையே என்ன புதுமா இருக்காயோ அப்படின்னு ஏன் அப்படின்னா அந்த அழகுன்றது சௌந்தர்யம் அவ்வளவு வசந்தது
இதெல்லாம் தெய்வீகமான அழகு, நீச்சமான விகாரார்த்தமான அழகு அல்ல. அதனால பொன்சாம் மோகன ரூபாய புருஷாளிகள்லாம் மோகிச்சுடுறது. அப்படிப்பட்ட அசாதாரணமான திருமேனி அவனுக்கு, விலட்சணமான திருமேனி, அசாதாரணமான திருமேனி. நம்ம யாருகிட்டயும் அது வரவே வராது, அவ்வளவு அழகுது. அது எப்படி கல்யாண குணங்கள்லாம் அவனுக்கு பகவானுக்கு சித்திக்கிறது, அந்த மாதிரி இந்த தெய்வங்கள விக்கிரகமும் சித்திக்கும். ஸ்ரீயத்தை தத்ரூபஸ்ய அப்ராகிருதத்துவம். இந்த எம்பெருமானுடைய திருமேனி இருக்கே அது அப்ராகிருதமா இருக்குதான். எங்க இருக்கு? ஆதித்யவர் நம் தமசஸ்து பாரே தமசு. தமசுன்னா என்ன அர்த்தம்? பிரகிருதி, பிரகிருதி மண்டலம். இந்த பிரகிருதி மண்டலத்தெல்லாம் தாண்டி ஆதித்யவர்ணமா இருக்குது. பாரேன்னாக்கா அதனுடைய தீரம்னு அர்த்தம், கரை. இந்த சமசப்த வாச்சியமான பிரகிருதி மண்டலம் இருக்கே அதெல்லாம் தாண்டி ஆதித்ய வர்ணனாக எழுந்து வழிந்தான் இப்பெருமான். நேத்தியே பார்த்தோம், ஜொலிக்கிறான் இவன், அவ்வளவு பிரகாசமா எழுந்து வழிந்தான். அந்த பிரகாசமானது வேற யாருக்குமே வராது. அது ஆதித்ய வர்ணன் சொன்னது கூட நமக்கு புரிய நோட்டத்துக்கோசரம், அவ்வளவுதான். ஆதித்யனெல்லாம் காட்டிடும் உகந்த பிரகாசத்தை உடையவனவன் இத்தியாதவு. அதான் அதே மாதிரிதான் புராணங்கள்லாம் கூட நபு உதுதங்கசம் முஸ்தானோ தேகோசிய பரமாத்மனா அப்படின்றது. நமக்கெல்லாம் பூத சங்காதங்களுடைய சேர்க்கை தான் நமக்கு உடம்பா இருக்குது, பாஞ்ச பூதிக்கு தேகம்ன்றோம். ஆனால் எம்பெருமானுக்கோ பூத சங்காதங்களால உண்டானது இல்லை, அப்ராகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகம் அது. அதனால எம்பெருமானுக்கு அந்த மாதிரி திறமையில இருக்கு அப்படின்னா ஸ்மிருதிகளையும் இருக்கு, ஸ்ருதிகளையும் இருக்கு. அதனால அந்த அப்ராகிருதமான திருமேனின்றது நமக்கு வரும். எப்ப வரும்? முக்தி தசையில எம்பெருமானுடைய சங்கல்பானுகுணமாக நம்ம இஷ்டப்படி எடுத்துக்கலாம், அல்லது அவனே கொடுப்பான். மற்றபடி சுவாதீனமா கிடையாது. அதே அவனுக்கு சுதந்திரமா இருக்கு, சுவேச்சையா இருக்கு, எப்பொழுதுமே அப்ராகிருதமா இருக்கு, பரமசுத்தமா இருக்கு, எப்பொழுதும் இனிமையானது அசாதாரணமானது சேவிச்சுட்டே இருக்கலாம், அத மாதிரி இருக்கு. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட திருமேனியை உடையவன் பரமாத்மா தான், ஜீவாத்மா அல்ல அப்படின்னு சொல்றீங்க. சூத்ரார்த்தத்து, சூத்ரார்த்தம் என்ன அப்படின்னா அந்தஹா அப்படின்றதே அர்த்தம். ஆதித்யாதி அந்தஹ, ஆதித்யன், கண்ணு, சதுர்முகன், இந்திரன், அக்னி, இத மாதிரி புண்ணியங்கள் பண்ணினவரெல்லாம் இருக்கா பாருங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அவளுக்குள்ள இருக்கக்கூடியவன், அவ மண்டலத்துல இருக்கக்கூடியவன், அவன் சுயமானக உள்ளே இருப்பதாக போதப்பட்டவன் புருஷ. அந்த புருஷன் பரம் பிரம்ம எம்பெருமான் தான். ஏன்? சத்தர்மோபதேச, சத்தர்மம் அவனுக்கே உரிய அசாதாரணமான இது என்னென்ன? தது அசாதாரண அபகத பாத்மத்வாதி தர்மோபதேச. அபகத பாத்மத்துவம், திரிமங்கல விக்கிரகத்துவம், காம சர்வலோக காமேசத்துவம், இந்த மாதிரி திருக்கல்யாண குணங்கள்லாம் அவனுக்கு யாருக்குமே இருக்காது. அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் அவனுக்கு இருக்கு. தர்மோபதேசா அடுத்த சூத்திரம் வேத வியபதேசாச்ச அந்யா அப்படின்னு சொல்லி, இது முக்கியமான ஹேத்து. முன்னாடி சொன்ன ஹேத்து என்னது அப்படின்னாக்கா, பொதுவா கல்யாண குணங்கள்லாம் இருக்கு, அந்த கல்யாண குணங்கள் ஜீவாத்மாவுக்குலாம் வராது, பரமாத்மாவுக்கு தான் வரும் அப்படின்னு அங்க சொல்லிட்டோம். இப்ப இங்க என்ன அப்படின்னா, ஆதித்யன் தான், ஆதித்யனுக்குள்ள இருக்கிறவன் யாரு அப்படின்னு நீ கேள்வி வருது, ஜீவாத்மா அப்படின்னு நீ சொன்ன, ஆதித்ய தேவதை ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதே வராது. ஏன் வராது அப்படின்னா, அந்தர்யாமி பிராமணத்துல யக ஆதித்யே திஷ்டன், ஆதித்யம் ஆதித்யாது அந்தரக யமாதித்யோனு வேத எஸ்ய ஆதித்ய சரீரம் ய ஆதித்யம் அந்தரோ யமயதே அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த இடத்துல. முழுக்க 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 அந்தர்யாமி பிராமணத்துல இதான் சொல்றது. இது வந்து என்ன அர்த்தம்? ஆதித்யனுக்குள்ள இருக்கிறவன் எம்பெருமான், அவனுக்கு ஆத்மாவா ஆதித்ய மண்டலம், ஆதித்ய மண்டல புருஷாளி எல்லாம் இருக்காளே, அவளுக்குள்ள இருக்கிறவனே எம்பெருமான் தான்.
அதுமாத்திரம் இல்லாம அவளுக்கு ஆத்மாவா இருக்கான், அவள இவனுக்கு சரீரமா இருக்கா. ஆத்மாவா இருந்து அவள நியமிக்கிறவன் எம்பெருமான், நியமிக்கிறவன் எம்பெருமான், நியமிக்கிறவன் எம்பெருமான்றதுனால இவன் நியந்த அவன் நியாமியன் அப்படின்னு பேதம் இருக்குதே. இந்த மாதிரி பேத உபதேசம் இருக்கு, தன்னைதானே நியந்த நியந்த அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? ஏன் சுத்தி சொல்லி கொடுக்கறது நமக்கு அது சொல்றேன். வேத உபதேசாச்ச அந்நா ஆதித்யே திருஷ்டன்னு, ஆதித்யாது அந்தரா, ஆதித்யே சூக்ஷமா இருக்கிறவன். பொதுவா ஜீவராசிகள் எல்லாமே அனுஸ்வரூபம், அவான காட்டிலும் சூக்ஷமா இருக்கான். அனவரணியான் மகதோமகியான் அப்படிங்கிறது உபனிஷத்து. அணுவான எல்லாம் காட்டிலும் அணுவாக சூக்ஷமாக இருக்கக்கூடியவன் என்கிறது. லோகத்துல மகத்தான வஸ்துக்களை காட்டிலும் மகத்தாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. அதனால ஏக ஆதித்ய திருஷ்டன்னு ஆதித்யாது, ஆதித்தனை காட்டிலும் அந்தரக சூக்ஷமா இருக்கிறோம். ஏக ஆத்மனு திருஷ்டன்னு, ஆத்மனும் அந்தரக, எவன் ஆத்மாவுக்குள்ள இருந்திருக்கானோ அவன் ஆத்மாவுக்கும் சூக்ஷமா இருக்கான். இத்தியாதி ஜீவாது வேத உபதேச, ஜீவனை காட்டிலும் வேத உபதேசம் இருக்கு. வேத உபதேசம் அவன் வேறு இவன் வேறு அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறது. அது இப்படி இருக்கிறதுனால அயம் இந்த அக்ஷி புருஷன் அல்லது ஆதித்ய ஆதார புருஷன், அக்ஷி ஆதார புருஷன், அயம் ஜீவாது அந்யஹா, ஜீவனை காட்டிலும் அந்யன் வேறுபட்டவன் சர்வ விலட்சணமானவன் அது யாருன்னா பரமாத்மா. இந்த இடத்துல அந்யஹான் இருக்கு. இந்த அந்யஹான்றதுதான் இந்த பாதம் முழுக்க முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல அந்யகாங்கிற பதம் தான் சாத்தியவாச்சு. ஏன்னா இதுவரையும் பரமாத்மாண்ட சித்திக்கலையோ இல்லையோ, அதனால அசேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன், ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன், அத மாதிரி இந்த புகுந்த புண்ணிய விசேஷனை காட்டிலும் வேறுபட்டவன், பிராணனை காட்டிலும் வேறுபட்டவன், ஆகாசத்தை காட்டிலும் வேறுபட்டவன், இப்படி வேறுபட்டவன் வேறுபட்டவன் வரும். அதே இரண்டாவது பாதத்துல அதை பிரம்ம அப்படின்னு பிரம்ம இருக்கு, அது பிரம்ம சப்தம்ன்றது அங்க இது வந்துடும். மூணாவது இதுல சஹ ஈக்ஷதி கர்ம உபதேச சஹ அப்படின்றது சூத்திரம், அதனால சஹா அப்படின்றது சாத்தியமாயிடும். இப்படி ஒவ்வொரு பாதத்திலையும் ஒரு சாத்திய வாசக பதம் உண்டு. இந்த பாதத்துல முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல இந்த ஏழு அதிகரணங்கள், முதல் நாலு சதுசூத்திரி, அது வந்து சாசனம் ஆரம்பிக்கணும்னா வேண்டாமா வந்து அதன் குடும்பம், மீது ஏழு அதிகரணங்கள், அந்த ஏழு அதிகரணங்கள்ல அந்யகங்கிறது தான் சாத்திய வாச்சகமா இருக்கும். அந்யகா இந்த எந்த வஸ்துவை பூர்வபக்ஷி சொல்றானோ அதை காட்டிலும் வேறுபட்டவன் ஒருவன், அவன் பரமாத்மா, அவனே பிரம்மசத்த வாச்சியன், அவனே பரமாத்மா, அவனே நாராயணன் அப்படின்லாம் சாதிக்கிறது. அதனால இப்படியாக இந்த அந்தராதித்ய வித்தியில சொல்லப்பட்ட திவ்ய புருஷன் அவன் பாபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், அத மாதிரி தாமரை கண்ணினவன், அத மாதிரி சர்வலோக காமேஷ காமேஷ் ஈசிதாவா இருக்கிறவனவன், இப்படி அனைத்து கல்யாண குணங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால திவ்யமங்கல விக்கிரகத்தோட இருக்கிறதுனால பரமாத்மா தான் அவன். சாதாரண ஜீவனோ அல்லது புண்ணியங்கள் பண்ணின ஜீவனோ அல்ல அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சாதிக்கப்பட்டது. அர்த்தம் குரு பரம்பராயே நமக்கு.